முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென் துறவி இருந்தார். அவரை பார்க்குறதுக்காக எப்போவுமே மக்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கவலைகள் எல்லாமே சொல்லி அதுக்கான தீர்வு கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல தான் ஒரு நாள் வந்து காலையில் நிறைய மக்கள் அவருடைய ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. எல்லாருமே உட்கார வச்சு அந்த சென் துறவி வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுமே அவங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட மன கவலைகள் எல்லாமே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான குறையை தான் எல்லாமே காமனாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க வாழ்க்கையை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே குறையை தான் பல மக்கள் வந்து முன் வச்சாங்க. இதை கேட்ட ஜென் துறவி உடனே எந்த ஒரு ஆலோசனையுமே சொல்லலை, உடனே உள்ளே போயிட்டார். போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தார். வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துகிட்டு வந்தார், ஒரு பெரிய கண்ணாடி ஜார் எடுத்துகிட்டு வந்தார். அந்த கண்ணாடி ஜார் அவங்க முன்னாடி வச்சுட்டு இப்போ அந்த ஜார் வந்து ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டார். அதுக்கு மக்கள் எல்லாருமே ஐயா இல்லை அந்த ஜார் வந்து எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அவர் சின்ன சின்ன டென்னிஸ் பால்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டென்னிஸ் பால்களை அந்த ஜார் ஃபுல்லாக நிரப்பினார். இப்போ அந்த மக்கள்கிட்ட கேட்டார், இப்போ இந்த ஜார் வந்து ஃபுல்லாகிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே மக்கள் எல்லாருமே ஆமாங்க ஐயா நீங்கள் வந்து அந்த பாலெல்லாம் உள்ளே போட்டிங்களே போட்ட உடனே அந்த ஜார் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொன்னாங்க. உடனே அவர் கையில் இருந்த அந்த கூழாங்கற்கள், சின்ன சின்ன கூழாங்கல்லாம் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன கூழாங்கல் எல்லாத்தையுமே அந்த ஜாரில் போட்டுட்டு ஒரு குலுக்கு குலுக்கி விட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டென்னிஸ் பால்லாம் போட்டார்ல அந்த பால்களுக்கு நடுவில் இருக்க அந்த சின்ன சின்ன கேப் எல்லாத்தையுமே இந்த கூழாங்கற்கள்லாம் போயிட்டு நிரப்பிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த மக்கள்கிட்ட கேட்டார், இப்போ சொல்லுங்கள் இந்த ஜார் ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மக்கள் வந்துட்டு ஆமாங்க ஐயா இப்போ தான் வந்து ஜார் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே இவர் வந்து அவர் சின்ன ஒரு பக்கெட்டில் மணல் வச்சுருந்தார், அந்த மணலை வந்து அந்த ஜாரில் கொட்டிட்டு மறுபடியும் ஒரு குலுக்கு குலுக்கி விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூழாங்கற்களுக்கு நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்கும்ல அந்த கேப்பில் போயிட்டு இந்த மணல் எல்லாமே சேர்ந்து மறுபடியும் அந்த மணல் ஃபுல்லாகவே அந்த ஜாரை வந்து நிரப்பிடுச்சு. இப்போ சிரிச்சுக்கிட்டே மக்கள்கிட்ட மறுபடியும் கேட்டார், இப்போ சொல்லுங்கள் இந்த ஜார் வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுமே சிரிச்சுக்கிட்டே ஆமாங்க ஐயா இப்போ தான் வந்து ஜார் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே மக்களை பார்த்து அந்த ஜென் துறவி சொன்னார், இப்போ இந்த ஜார் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை, இந்த ஜாரில் நான் மொதல் போட்டேன்ல அந்த சின்ன சின்ன டென்னிஸ் பால் எல்லாமே இதுதான் வந்து உங்களுடைய ஃபேமிலி, அப்புறம் உங்களுடைய ஹெல்த்து, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பேஷன், அதாவது நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிற அந்த வேலைகள், இந்த மூணு விஷயத்தை தான் நீங்கள் எப்போவுமே ப்ரையோரிட்டைஸ் பண்ணணும், அதாவது இந்த மூணு விஷயத்துக்கு தான் நீங்கள் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நான் அந்த சின்ன சின்ன கூழாங்கற்கள்லாம் போட்டல இதுதான் வந்து அடுத்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது உங்களுடைய வேலை, உங்களுடைய காரு, உங்கள் வீடு, அப்புறம் உங்களுடைய நண்பர்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நீங்கள் ரெண்டாவதாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நான் அந்த போர்ட்டலில் இதர மற்ற இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே அந்த மண் போல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இதுவே நீங்கள் வந்து முதல்ல அந்த டென்னிஸ் பால் போடாமல் நான் முதல்ல மண்ணை கொட்டி நிரப்பியிருந்தேன்னா அந்த ஜாரில் அந்த டென்னிஸ் பால் போடுறதுக்கும் இடம் கிடையாது, அந்த சின்ன சின்ன குழாங்கற்கள் போடுறதுக்குமே இடம் கிடையாது. அதுபோல் தான் உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் தேவையில்லாத அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய உங்களுடைய ஃபேமிலி ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், உங்களுடைய வேலை, நண்பர்கள், இந்த மாதிரி உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய எந்த விஷயத்துக்குமே உங்களோட நேரம் ஒதுக்கவே முடியாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுருங்க, அதெல்லாம் மண் போல தான், அது வந்து தேவையே கிடையாது உங்கள் வாழ்க்கைக்கு. உண்மையிலேயே முக்கியத்துவம் எதுக்கு தரணுமோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவி சொன்னார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் நம்ம வாழ்க்கையில் பெரும்பான்மையான நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், அந்த பேலன்ஸை கொண்டு வர முடியாமல் ரொம்ப சோகமாகவே இருப்போம். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி பண்ணணும், எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது தான். முதல்ல உங்களுடைய ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த்து, அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
இந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் உங்களோட வேலையாகட்டும் மற்ற இதர விஷயங்களாகட்டும் எல்லாமே தன்னால் நடக்கும். அதனால் முக்கியத்துவம் எது கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுங்க, அதுக்கான நேரத்தை கரெக்டாக செலவழிங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக கண்டிப்பாக அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.